வணக்கம் நேர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நம்முடன் வரவேற்கிறோம். 18வது நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்பது முதல் கட்டம் நடந்துவிட்டு முடிந்திருக்கிறது. 26ஆம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தீவிர பரப்புரை சென்று கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பாஜக வென்றால் அடுத்த தேர்தல் இருக்குமா என்பது கேள்விக்குறி என்றுதான் இந்தியா கூட்டணியினை சார்ந்த அத்துணை கட்சி தலைவர்களும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். ஒரு வகையில் அது உண்மையோ என்று இப்போதே நாம் அச்சப்படுகிற வகையில் சில சம்பவங்கள் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது, இந்த 18வது மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் ஒரு புறம் நடக்க 5 மாநிலங்களில் மாநிலங்களுக்கான சட்டசபைக்கான தேர்தலும் நடக்கிறது. அந்த வகையில் அருணாச்சல பிரதேசத்தில் 60 இடங்கள் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 10 இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆகிறது. இந்த நிலையிலே குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் மக்களவைக்கான தேர்தல், அதற்கு பாஜக காங்கிரஸ் இன்னும் பல சுயேட்சைகள் போட்டியிடுகிறார்கள். ஆனால் காங்கிரசினுடைய சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் மீது வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறது. மற்ற சுயேட்சையினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய மனுவை வாபஸ் வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் பாஜகவை சார்ந்த அங்க வேட்பாளர் முகேஷ் தலால் என்பவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலும் மிக ஒரு கேவலமான வகையில் நடந்தேறியது. பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய குட்டுக்கு உட்பட்டு அது மாற்றப்பட்டது. இப்படியாக பார்க்கிற போது அடுத்த தேர்தல் இருக்குமா என்கிற ஒரு அச்சத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக. விரிவாக நவாதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக திரு லெனின் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சூர்யா உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். தேர்தல் இருக்குமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இது அத்தியாவசியமான, அதாவது அனாவசியமான பேச்சா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் கூட இருந்தது. மெய்யோ அப்படின்ற பார்க்கிற வகையில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது, உங்களுடைய கருத்து? இல்ல, அடிப்படையில அவங்க நிறைய மாடலை உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு சண்டிகர் மாடல், இப்ப சூரத் மாடல், அதுக்கு முன்னாடி மெஜாரிட்டியே இல்ல சிங்கிள் மேஜர் பார்ட்டியா காங்கிரஸ் வந்த பிறகும் கோவா மாடல், தமிழ்நாட்டில் சசிகலா அம்மையார் வந்து ஆளுங்கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வந்து அப்ப ரெண்டு மாநிலத்தை ஹேண்டில் பண்ணாரு, ஒன்னு மகாராஷ்டிரா இன்னொன்னு இங்க. அவர் மும்பையில போய் தங்கிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கமே வரல. உச்சநீதிமன்ற தீர்ப்புல அந்த அம்மா கன்விக்டட் அப்படின்னு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு அவர் விஜயம் பண்ணார். அது தமிழ்நாடு மாடல். இப்படி அவங்க ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாடலை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன இதுல சந்தேகம் வருது அப்படின்னா, சூரத் வந்து ஓரளவு அவங்க வழக்கமா தொன்று தொட்டு ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு. இப்ப அந்த தொகுதியிலேயே இவங்க இந்த மாதிரி சில ஃப்ராடு வேலைகளை பண்ணிதான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அச்சத்தை ஏற்படுத்துது. அதாவது நாளைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு அரசு இவர்களுக்கு அமையுது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பணபலத்திலையும் இவங்க ஊழல் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தொகை மற்றும் இவங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கைப்பற்றி வச்சிருக்கிறதுல, அடுத்து வரக்கூடிய ஆட்சியில வந்து கட்சிகளை உடைச்சு இவங்க சேர்ப்பதற்கு தயங்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கூட இவங்க போகல. ஒரு போட்டியே இல்லாமல் போட்டிக்கு முன்பே எல்லோரையும் விலைக்கு வாங்கி வெற்றியை உறுதி செய்திடணும்னு இவங்க இருக்கிறது. அந்த குறைந்தபட்ச மெஜாரிட்டி அல்லது கூட்டு தொங்கு பாராளுமன்றம் வந்து அவங்க ஒரு பெரிய கட்சியா வருவாங்கங்கிற நம்பிக்கை கூட அவங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துது. முற்று முழுதாக we are going to lose the battle அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து இவ்வளவு ஒரு அச்சத்தோடு சூரத் மாதிரி அவங்க தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியிலேயே ஃப்ராட் வேலைகளை பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த சந்தேகம் வருது, அவங்க என்ன இன்னைக்கு அவ்வளவு வீக்காவா இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம கேளலாம். உண்மையிலேயே மற்ற கட்சிகள் போல பாஜக கிடையாது. மற்ற கட்சிகள் எல்லாம் கிளை தொடங்கி பூத்து போட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் கட்சி வளர்த்து அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 மோடிங்கிற முகத்தை வைத்து குஜராத்ங்கிற மாடலை, ஒரு போலியான பொய்யான மாடலை முன் வச்சு அன்னைக்கு யூபி அரசு மீது இருந்த அந்த திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட அந்த எதிர்ப்பாளையை அறுவடை செய்வதற்காக இவங்களுடைய கோர் ஐடியாலஜியை பேசவே இல்லை. அதாவது நாங்க இந்துத்துவ ஐடியாலஜி அவங்க 2014 துளி கூட பேசல. அவர் 2015 கூட அவரு அக்டோபர் மாசத்துல பேசும்போது, நாம வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தனித்தனியாக நின்று சண்டை போட்டுக் கொள்ள வேண்டுமா, இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வறுமைக்கு எதிராக வேலை வாய்ப்பின்மைக்கு எதிராக சண்டை போட வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டாரு மோடி. அதாவது அவர் பிரதமராகி வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட. அப்ப அவர் முற்று முழுதாக இந்த இந்துத்துவ முகமூடிய கலட்டி வைத்து விட்டு
வேற ஒரு வளர்ச்சிங்கிற ஒரு போலியான முகமூடியை போட்டு மோடிங்கிற இமேஜுக்கு விழுந்த வாக்கு தான் இந்த வாக்குகள் எல்லாம். இன்னைக்கு பாஜக பெற்றிருக்கக்கூடிய சதவீதங்கள்ல பாதிக்கு மேற்பட்ட சதவீதம் அந்த கட்சியினுடைய வலு கிடையாது, அந்த கட்சிக்கான ஓட்டு கிடையாது, அந்த கட்சி முன்வைக்கிற ஐடியாலஜிக்கான ஓட்டு கிடையாது, அது மோடிங்கிற போலியாக உருவாக்கப்பட்ட குஜராத் பொய்யான மாடலுக்கான ஒரு ஓட்டு. இல்ல நிச்சயமா சூரி, அதாவது நீங்க உங்களுடைய கருத்தின் அடிப்படையில பாஜகவினுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறது, ஒரு அச்சம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர்த்தரப்புல அங்க இருக்கக்கூடியவங்க போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டவர்கள், ஏன் குறிப்பா அருணாச்சல பிரதேசனுடைய முதலமைச்சர் வெவாகாண்டு, அவர் என்ன சொல்றாருன்னா மோடியின் மீதான நம்பிக்கை இது, மக்கள் அந்த நம்பிக்கையை தான் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படிதான் பாக்கணுங்கிற ஒரு கருத்து வைக்கிறார். அப்ப அச்சமா நம்பிக்கையா? இல்ல, உத்தரகாண்ட் அந்த சண்டிகர் தேர்தல் கூட இவங்க நம்பிக்கை அப்படின்னு தான் மூட பார்த்தாங்க. அவர் வந்து ராஜதந்திரம் அப்படின்ட்டு தான் மூட பார்த்தாங்க. அதாவது வென்றுட்டோம், வெற்றி தானுங்க இலக்கு, அதுக்காக என்ன வேணா பண்ணலாமே அப்படின்னு பேசினவங்க எல்லாம் உண்டு. உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு பிலோ த பெல்ட் அடிச்ச பிறகுதான் இவங்க வந்து அது தப்புங்கிற மனநிலைக்கே போனாங்க. இப்ப வரைக்கும் அதை வந்து பெருமிதமா பேசிக் கொள்ளக்கூடியவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்காக எந்த விதமான கூச்சமும் அவர்கள் அடைந்த மாதிரி தெரியல. அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலா இந்த எதிர்கட்சிகள் மொத்தமாக வாபஸ் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு புதிய இது கிடையாதுங்க. நம்ம இதுல அம்மையார் ஜெயலலிதா இந்த மாதிரி ஏகப்பட்ட முறை இங்க நம்முடைய கொடைக்கானல் இடைத்தேர்தல 18 வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமா இது பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டு போன வரலாறுலாம் உண்டு இடைத்தேர்தல்ல, உள்ளாஸ் தேர்தல்ல. ஆனா இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, சூரத் மாதிரியான தேர்தல் தொகுதியில கூட அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அட்டெம்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அங்க வந்து அவங்க ஓரளவு வலுவாக இருப்பதாக நம்பக்கூடிய தொகுதிகள்லயே அவங்க இந்த மாதிரி தன்னுடைய பெருமிதங்கள் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்களோங்கிற அச்சம் தான் நமக்கு வருது. அப்ப அவங்க ஒரு ஒரு எதிர்பார்க்காத அளவிற்கு மிக கடுமையான தோல்வியை அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த முன்னேற்பாடு இதெல்லாம். நாளைக்கு வந்து ஒரு ஒரு மெஜாரிட்டிக்கு ஒரு 100 சீட்டு குறையுது, 50 சீட்டு குறையுது அப்படின்னா விலைக்கு வாங்கிடலாம், அந்த மனநிலைக்கு கூட அவங்க வரல. இல்ல, வெற்றி பெற்று விலக்கி வாங்கிடலாம்ங்கிறது வந்து ஒரு மாடலா, அது அஜெண்டாவா இருக்குமா? இல்ல சூரத் தான் தொடக்கமா? மொத்தம் 7 கட்டம் இருக்கிறது, 2வது கட்டம் தான் இப்ப நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம், இன்னும் மீதி 5 கட்டம் இருக்கு. இதற்கு அடுத்ததும் இப்படி நடைபெறுமாங்கிற ஒரு அச்சப்பாறை வைக்க வேண்டியது இருக்கா சூர்யா? அது வந்து முதற்கட்டத்துல வாங்கின அட்டி வந்து அவங்களுக்கு இப்போ சூரத்துல எதிரொலிக்குது. 2வது கட்டம், 3வது கட்டம் அதுலாம் ஏதாவது இந்த அடி தொடருமானால் மோடியினுடைய பேச்சு இன்னும் கீழே போகும். அது வந்து நாம வந்து சகிப்பவே சகிக்க முடியாததான் இருக்கு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு சகிக்க முடியாததா இருக்கு. அவர்களுடைய சொர்க்கபுரின்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள், அவர்களுடைய நேட்டிவ் ஓட்டர்ஸ், அண்ணாமலை இன்னைய வரைக்கும் அந்த பேச்சுக்கு முட்டு கொடுக்கலையே தமிழ்நாட்டில இருந்து. இது மாதிரி வட இந்தியாவினுடைய தலைவர்கள் கூட அவருடைய பேச்சை ரசிக்க முடியாத அளவிற்கு போவாங்க. இது அவருடைய பிரச்சார உத்தி. இன்னொன்னு, இந்த மாதிரியான சூரத் சம்பவங்கள் தொடரும், நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவர் இப்படி வந்து மோட்டிவேட் பண்ணுதுன்னு பேசுவார்த்த சுற்றுகள்ல. ரணின் சார், உங்களுடைய பார்வை, அதாவது 1951 இருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 35 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க பல்வேறு கட்ட மக்களவை தேர்தலில். பட் நம்ம அதை வேற மாதிரியும் இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் அப்படி நடந்துருச்சு, சூரத்தில் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேறு பார்வை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. 85-89 பிறகு அது மாதிரி போட்டியின்றி யாருமே தேர்ந்தெடுக்கப்படலைங்கிற வரலாறு இருக்கு. அது விடுதலை பெற்ற காலத்தில் பல இடங்கள்ல அது மாதிரி இருந்திருக்கிறாங்க, போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிற நல்லெண்ண அடிப்படையில் நடந்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் எப்போதுமே நடந்திருக்கு. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் 85, 86, 89 பிறகு எனக்கு தெரிஞ்ச நினைவுக்கு தெரிந்த அளவுக்கு யாரும் சட்டமன்றங்களில் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதுதான் நான் அறிந்தது. விஷயம் என்னன்னா ரொம்ப தெளிவானதுங்க. அதாவது முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து தென் மாநிலங்கள்லையும் அதே போல வடபுலத்திலையும் பல இடங்களில் சேர்ந்து 103 தொகுதிக்கான அந்த தேர்தலில் ஒரு காத்திரமான எதிர்வினையை மக்கள் ஆச்சிருக்கிறார். உலகம் முழுவதும் நம்ம பத்திரிகைகள் எதுவுமே அது வெளியிடலை. கேரவான்லேருந்து ப்ளூம்பர்க்லேருந்து எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு, முற்போக்கான ப்ரொக்ரெசிவ் சவுத் ஓட்டட் எகேன்ஸ்ட் மோடி அப்படிங்கிறதான் தலைப்புச் செய்தியாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 12-18 பத்திரிகைகள் இந்த தேர்தலை தான் சிலாகித்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் பூமரங்க், அவருடைய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு மீண்டும் அவருக்கு பூமரங்க் ஆயிருக்கு, திருப்பி தாக்கியிருக்கிறது என்றெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சவுத்தில் நடந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை அவங்க எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடாது, பிச்சைக்காரத்தனம் அது, ஓட்டு பொறுக்குகிற ஓட்டு பொறுக்கியவங்களுடைய பிச்சைக்காரத்தனம். அதை என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நியாயவாதிகள் மாதிரியும் குடும்ப அரசியலை பற்றி பேசுவாங்க, ஊழலை பற்றி பேசுவாங்க, இதெல்லாம் உத்தம சியாமணி. அந்த உத்தம உதித்த வார்த்தைகள் எப்படி ஆயிடுச்சு பாருங்க, 2006
நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல மன்மோகன் சிங் பேசியது. அது ஒரு பாதி. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கான தேசத்தின் சொத்து, தேசத்தின் சொத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து இருக்கணும். தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மலையின பழங்குடியினர், இவர்களுக்கான முன்னுரிமை அளிக்கப்படணும்னு. இதை பத்தி அவர் எடுத்துட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் எடுக்கிறாரு. ஆனா உண்மையே மன்மோகன் சிங் அப்ப பேசினாருன்னா சச்சார் குழு பரிந்துரை வந்திருந்தது. அது அந்த காலகட்டம் தான். அதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, தலித்துகளை விட மிக மிக பின்தங்கிய நிலையில், பொருளாதார நிலையில், கல்வி நிலையில், சமூக நீதி அடிப்படையில் மிகவும் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட சமூகமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ராஜேந்திர சச்சார் குழு அறிவுரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பல மாநிலங்கள்ல கம்பேரிட்டிவ் ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. தலித்துகள் இவங்களை விட அட்வான்ஸா இருக்கிறார்கள், இதெல்லாம் கல்வியில, வேலை வாய்ப்புல. ஆனா இஸ்லாமியர்களுக்கு 14% தான், நீங்க ராணுவத்துல 2% கூட இல்லை, உலகத்துறையில 4% கூட இல்லை, நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தா கூட இல்லை. ஆனா அவங்களுக்கான பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் வந்திருக்கானாலும் இல்லை. இப்படி எல்லா விதத்திலையும் பார்த்துதான் அதை முன்னுரிமை, ஒரு அரசுங்கிற முறையில மன்மோகன் சிங் அரசு மிக சரியாக அதை கையாண்டது. எனவே முன்னுரிமை கொடுத்து, ஏன்னா அது வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிற சமூகமாக இருக்கு. எனவே அதை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுக்காக அதை உடனே ஒரு வழக்கமா தாஜா பண்ணுகிறார்கள். காங்கிரசுடைய தாஜா இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினர்களை, ஐயா 84 கோடி பேர் இருக்கிற இந்துக்களை, 14 கோடி பேர் இருக்கிற இஸ்லாமியர்களை ஏங்க நீங்க எதிரியா நினைக்கிறீங்க? இதை விட ஒரு கேவலம் ஒரு பிரதமருக்கு என்ன இருக்க முடியும்? நீங்க இது வந்து 10 ஆண்டு காலம் என்ன செய்ய கிழித்தீர்கள்? அதை சொல்லி வாக்கு கேட்க வேண்டியது. வளர்ச்சி நாயகனாச்சே, அந்த நாயக பிம்பம் என்ன ஆச்சு? 2 கோடி பேருக்கு வேலை, 4.5 கோடி பேர் ஏற்கனவே வேலை இருந்தவங்க வளர்ச்சி இருக்கிறீங்க. இல்ல, அந்த பிம்பம் தான், அந்த பிம்பம் தான் போட்டி இல்லாமலே அங்கங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சார், பாஜக வேட்பாளர்கள். அதான் சொல்லுவாங்க, ஜனநாயகத்துல இந்த மாதிரி வர்றதுல இந்த தகுதி திட்டங்கள், தங்களுக்கு அனுசரணையான தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவது, அதிகார வர்க்கம், அது வந்து நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி அதிகார வர்க்கத்திற்கு சில பேரை வீசி எழுந்துவிட்டு பதவி ஆசையில் உள்ளவர்களை அப்படியே தனக்கு ஆதரவாக திருப்புவது, இந்த வேலையெல்லாம் உலகம் முழுவதும் பாதுகாப்பு. ட்ரம்ப் ஒன்னே ஒண்ணு எடுத்துக்காட்டுங்க, வந்த மேண்டேட்டே எதிராக இருந்தாலும் ட்ரம்ப் குடியரசுத் தலைவர் அமெரிக்கால என்ன நடந்தது, ஒரு பெரிய கலவரம் நடந்தது அங்க. ஆனா இன்ஸ்டிடியூஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், உச்ச நீதிமன்றம் கண்டிச்சதா இல்லையா? இப்ப சிறை தண்டனையே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க அந்த வழக்கு முடிந்தா ட்ரம்ப்புக்கு. நீங்க ட்ரம்ப்பை விட உனக்கு என்ன, 2 கொம்பு அதிகமாக முளைச்சிருக்கு. மிக தெளிவாக இருக்கிறது இவனுடைய வெறுப்பு அரசியல், பொறுப்பற்ற தனம், காலித்தனம் செய்கிற ரவுடிகளை பாதுகாப்பது, இந்த மாதிரியான கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டமாக பாஜக RSS அரசியல் போயிட்டு. அப்ப தேர்தல் இந்த கட்டம், அடுத்த கட்டத்தை பாருங்க, அதுக்கு அடுத்த கட்டங்கள்லாம் என்ன ஆகும், நிச்சயம் பாகிஸ்தானோட போரை கூட இவர் தொடங்குவார். ஏன்னா ஒரு பொறுப்பற்ற பிரதமர், வெறுப்பை விதைப்பதற்கு தேசபக்த உணர்வு என்ன பாசிஸ்டுகள் அட்டம் பண்ணாங்களோ அதை அத்தனையும் பண்றாரு. முசோலினி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 136 முடக்கங்களை வச்சாரு, ஆனா அவர் ஆட்சியில் இருந்த அந்த 7-8 ஆண்டுகள் எதையுமே நிறைவேற்றல. வேலை வாய்ப்பு உட்பட நிலமற்றவருக்கு நிலம், 2 ஏக்கர் அங்க 4 ஏக்கர் தர்றாங்க, நிலம் கொடுத்தாங்க. எங்க தெரியுமா, அந்த தண்ணீர் இருக்குல்ல, அந்த ஏரியா சப்மர்ஜா இருக்கிற ஏரியா, நம்ம ஓரம் அடைஞ்ச இடம் சொல்லுவோம்ல, பயிர் பயிரிடுவதற்கு ஏற்ற இடம் இல்லாதது. இந்த மாதிரி போலித்தனமா இருந்துச்சு. ஏன்னா இதையெல்லாம் மக்கள் எதிர்த்து நின்று அங்க இருக்கிற இளைஞர்கள் அமைப்பு, மனமுகை மன்றங்கள்லாம் வச்சிருந்தாங்க, பாசிஸ்ட் டோனோபோலோன்னு பேரு. அதுலயே அங்க இருந்த இடம்சாரிகள் விமர்சனங்களை முன்வைத்து முன்வைத்து எதிர்த்து களமாடி முறியடித்து இருக்கிறார். எனவே இப்போ முழக்கம் என்ன தெரியுது, இப்ப என்ன வருது, ஸ்டேட் பேங்க் அறிவிச்சுட்டானே ஏடிஎம் கார்டோட வேலை ஏறி போச்சு, ஆண்டு கட்டம் ஏறி போச்சு, எஸ்எம்எஸ் ஏத்துட்டீங்க, எல்லாம் ஏத்துட்டீங்க, பிளாட்டினம் சில்வர் எல்லாத்துக்கும் வேலை ஏத்துட்டீங்க. ஏ, ஒரு சர்வீஸுக்கு, அதாவது வங்கித்துறை என்பது ஒரு சர்வீஸ்க்கானது, அதுல இவ்வளவு காசு பாக்குறது. ஏற்கனவே குறைந்தபட்ச இருப்பு இல்லைன்னு சொல்லி கொள்ளையடித்த 21,000-34,000 கோடி ரூபாய் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஏழைகளை எதிர்ப்பது, ஏழைகளை மீண்டும் மீண்டும் தாக்குவது, பணக்காரர்களுக்கு பல்லிழிப்பது, இந்த வேலையை தவிர பிரதமர் தன்னுடைய முழு நேர தொழிலாக எதையுமே மேற்கொள்ளல, இந்த அரசியலுமே மேற்கொள்ளல. அது தோல்வி கண்டுபிடித்தது. எனவே அதற்கு எதிராகத்தான் மக்களை பிளவுபடுத்துகிற நாசகார அரசியலில் இன்றைக்கு இறங்கியிருக்கிறார். இந்த நாடு விடுதலை போராட்டத்தின் போது வெள்ளக்காரன் பிரித்தான் சூழ்ச்சியதான் கொண்டு வந்தான், அதை எடுத்துதான் முறியடித்து வந்தோம். எனவே ஒற்றுமையாக நின்று இதை முதிரி
முதிர்ச்சி அடைந்த நம்முடைய ஜனநாயக குடிமக்கள் நிச்சயமாக எதிர்த்து களம் காண்பார்கள், எதிர்த்து முறியடிப்பார்கள். இல்ல ஒற்றுமையா நிற்கிறதுல இங்க பிரச்சனை இல்ல, பட் அதற்கு முன்பாகவே இப்படி ஜனநாயகத்தை எப்படி எல்லாம் வளைக்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சப்பார்வை தெரிந்து விதைக்கிறாங்க இல்லையா. ஒன்று வெற்றி வெற்றி விளக்கி வாழ்ந்தது வேற, ஆனா தேர்ந்தெடுக்கப்படும் போதே யாருமே களத்துல இல்லைங்கிற சிச்சுவேஷன் உருவாக்குறது இன்னும் ரொம்ப ஆபத்தானதா அப்படிங்கறத தொடருமாங்கிற ஒரு கேள்வி கூட நான் ஏற்கனவே சூர்யா கிட்ட வச்சேன். பேசுவோம், போட்டியாளர்கள் இல்லாமல் ஒரு ஜனநாயகத்தை நீங்க வந்து களமாடுவது என்பதே சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு. சத்யா, அதாவது 400 இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த மக்களவை தேர்தலில் பாஜக எதிர்கொண்டாங்க, அந்த வெற்றி துவங்கி விட்டதாக நம்ம பார்க்கணுமா? இல்ல 400ங்கிறது இப்ப அவங்களே வந்து இன்னைக்கு கூட ஃப்ரண்ட் லைன் எழுதிருக்காங்க, 400ங்கிறத அவங்களே வந்து மறுபரிசீலனை செய்கிறாங்க. அதனாலதான் 400ங்கிறத வந்து அடிச்சு இப்போ பேச மாட்டாங்க, ஏன்னா டாலி தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சப்பே அந்த 102 தொகுதிகள் முடிஞ்சப்பே அதுலேயே 80 தொகுதிகள் வரைக்கும் அவங்க கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சுதாரிச்சிட்டாங்க. இப்போ அதன் ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம இந்த பேச்சுகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் இப்போ என்ன நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்சர்ன், ஒரு பெரிய எச்சரிக்கை அப்படின்னா, இப்போ குவிண்ட் பத்திரிகை வந்து ஆகஸ்ட் 2023 ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க. 2019 370 தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் டேலி ஆகலை அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ். இன்னொரு கட்டம் என்ன சொன்னார்னா, அசோகா யூனிவர்சிட்டியை சேர்ந்த சபியசாட்சி தாஸ் அப்படின்ற ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 150 இடங்கள் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பிஜேபி நேரடியாக மோதிருக்கிறது, அதாவது ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் என்ற போன்ற இடங்களில் ஒரு உக்தியை கையாண்டுருக்கிறாங்க. அதாவது சிறுபான்மையினர் வாக்களிக்க முடியாதபடி தடைகள் செய்கிறது, ஒன்று அவங்கள வாக்கு பட்டியலேருந்து நீக்கிறது, இல்லை அவங்க போகிற எலெக்ஷனுக்கு பூத்துக்கு போகிற வழியை ஏதாவது வந்து தோண்டி போட்டுறது, அந்த மாதிரியான ஏதாவது தடைகள் ஏற்படுத்தி அவங்களோட வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதன் வாயிலாக பாஜக வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணி சொன்னார். அவருக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் அந்த கல்லூரியை விட்டே வெளியே வந்தார். ஸோ இந்த மாதிரி அபாயங்கள் இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் வந்து சூரத் மாதிரியான ஒரு இது பார்க்குறீங்களா? இப்போ சூர்யா சொன்னபோது சொன்னார் அவங்க தமிழ்நாடு மாடல், கர்நாடக மாடல்ன்ற மாதிரி நேஷனல் லெவலில் இந்த மாதிரியான ஒரு மாடல் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அசஸ் பண்ணும்போது இதை வந்து பரிசீலிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பதட்டத்தினால்தான் மோடி இப்படி பேசுகிறார் அப்படின்றத முன்வைக்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு அந்த பதட்டம் இருக்கிறது, ஏன்னா இப்போன்னு கிடையாது. அது ராமர் கோயில் திறப்பாகட்டும், இல்லை பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு ஒரு மோசடி வேலை பண்ணாங்க இல்லையா, இடஒதுக்கீடை மறுதளிக்கிறத இடஒதுக்கீடுன்னு சொல்லி தந்தாங்களா, அது எல்லாமே பதட்டத்தின் வெளிப்பாடு தான். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி மோடி அப்படின்ற ஒற்றை நபரின் பின்பத்துக்கு தான் வாக்களிக்கிறாங்க அப்படின்றது இந்தியா டுடே வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் பண்ண சர்வேல அப்போ கூட 70% மேற்பட்ட பாஜக ஆதரவாளர்களே நாங்கள் மோடியின் பின்பத்துக்கு தான் வாக்களிக்கிறோம், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கைக்கு தான் வாக்களிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதுலேயே வந்து ஒரு பெரிய அடி உழுது, மணிப்பூர் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்துக்கு அப்புறம் அதுலேயே ஒரு பெரிய அடி உழுகுன்ற பதட்டம் இருக்குது. ஆனால் இதை நம்ம பதட்டமாக மட்டும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா, அவர் இப்படி பேசுறது வந்து புதுசு கிடையாது. சரி, செப்டம்பர் 2002 எப்போ குஜராத்தில் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிரச்சாரம் செய்யும் போதே, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹம் பாஞ்ச் ஹமாரா பச்சீஸ், நாம் ஐவர் நம்ம 25 பிள்ளைகளை பெற்றுக்குவோன்னு இஸ்லாமிய சமூகத்தை அன்னைக்கே முந்தானால் என்ன பேசினாரோ, அதிக பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க அவங்களால தான் நாடே பின்னடைவு அப்படின்னு செய்கிறத ரொம்ப இன்னைக்காவது வந்து ஒரு கோபத்தில் பேசுகிற மாதிரி அன்னைக்கு அவங்கள கலாய்க்கும் விதமாக ரொம்ப கொச்சையாக வக்கரமாக பேசினார். 2013 கூட காங்கிரஸ்க்கு எதிராக அவர் பிரச்சாரம் செய்யும்போது காங்கிரஸை காங்கிரஸ் அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணார். அதாவது இந்த சல்மான் கான் ஷாருக் கான் மாதிரி காங்கிரஸ், அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், முகலாய வம்சத்தில் வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிரச்சாரம் பண்ணார். குறிப்பாக சோனியா காந்தியை வந்து அவர் எப்பயுமே சோனியா காந்தின்னு சொல்ல மாட்டார், பாஸ்தா பேன் அப்படின்னு, அதாவது அவங்க இத்தாலியை சேர்ந்தவங்க அப்படின்றது பாஸ்தா சகோதரி அப்படின்றது பாஸ்தா பேன் தான் அவர் அட்ரஸே பண்ணுவார். இப்போ கூட 2021 கூட நீங்கள் அவர் எந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காருன்னு நம்மளுக்கு தமிழில் பேசுறதுனால தெரியல, இங்கே வரும்போது அவர் வந்து வள்ளுவார் அப்போ இப்படின்னு பேசுறதுனால நம்மளுக்கு தெரியறதில்ல. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அம்மையார் மம்தா பானர்ஜிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து தொலைக்காட்சியில் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாதுன்னு தவிர்த்துட்டு சொல்கிறேன், அதாவது நைட்டில் வந்து தெருவோரம் நின்று பெண்கள்கிட்ட வம்புழுப்பாங்கள்ல அவங்க பேசும் துணியில ஓ தீதி ஓ தீதின்னு ரொம்ப மோசமாக வக்கரமாக செஞ்சு காட்டினவர். அப்ப ஒரு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு டிகிரி வாங்கினார்ன்னு தான் நம்மளுக்கு தெரியாதோல்லையா, வெறுப்பு பரப்புவது, பொய் செய்திகளை பரப்புவது, அநாகரிகமாக பேசுவதில் அவர் PhD வாங்கினவர். அது எல்லா தேர்தலையும் அவர் பண்ணியிருக்காரு. அதற்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வெற்றி அடைஞ்சிடுவோம்னு நம்பியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அது நடக்காது அப்படின்ற போது அவங்க பிளான் பி கையில் எடுக்கிறாங்க, அதுக்கு தான் தேர்தல் ஸ்கெடியூலே அப்படி போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு பேச முடியாது, கேரளாவில் பேச முடியாது, இங்கே வந்துட்டு அவர் என்ன பேசுறாரு ஊழல்ங்கிறாரு, லெனின் தோழர் சொன்ன மாதிரி வந்து குடும்ப அரசியல் அப்படின்னு பேசுறாரு. ஆனால் ராஜஸ்தானில் இப்படி பேச முடியுன்றதுனால தான் இந்த மாதிரி ஃபேஸ்லேயே தேர்தல் வச்சிருக்காங்க அவங்க. இப்போ அங்கே அவர் வந்து அசாமுக்கு போனார்னா அங்கே சிஏஏ பற்றி பேசுறாரு, தமிழ்நாட்டில் வந்தால் வள்ளலாறு பற்றி பேசுவார், இங்கே ராஜஸ்தானில் போனால் இஸ்லாமிய வெறுப்பை பற்றி பேசுகிறார் இல்லையா. இது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இது நடந்தால் இதை நாம் செய்ய வேண்டி இருக்கும் தான் இந்த
ஸ்ட்ராட்டஜியே போட்டுக்கிறாங்க. ஏன்னா இதை இந்த வெறுப்பு பேச்சு எந்த அளவுக்கு உக்கரமாக போயிருக்குன்னா, இன்னைக்கு அவங்க சாதிகளுக்குள்ளேயே வெறுப்பு பேச்சு பேசி தான் இன்னைக்கு ராஜ்புத் சமூகத்தினர் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அங்கே வந்து அந்த ராஜ்கோட் இதில் கான்ஸ்டுவன்சியில் அந்த வேட்பாளர் என்ன பேசிட்டாருன்னு பேசும்போது, வெளியிலேருந்து படையெடுத்து வரும்போது இங்கே இருக்கிற முன்னாள் மன்னர்கள்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க, அவங்களோட வீட்டு பெண்களே திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அது ராஜ்புத்துக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரமாக ஆகிடுச்சு. அதே போல் வந்து உத்தரப்பிரதேசிலையும் ஒரு ஜாட் தலைவர் வந்து பேசும்போது ராஜ்புத்துக்கு வெறுப்பு பேசுகிற மாதிரியான ஆகிடுச்சு. அப்போ அவங்க இந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சோட தான் அவங்க ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இந்த அளவுக்கு இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது ஒரு புதிய விஷயமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்பாராத விதமாக இன்னைக்கு 22,000 பேர் வந்து இதுக்கு புகார் அளித்துட்டாங்க அப்படின்றதுனால காலையில வந்து டிக்ளைன் டு கமிட் சொன்ன எலெக்ஷன் கமிஷன் இப்ப பரிசீலிக்கிறோம் சொல்லிருக்கு. அதுலயும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம நடவடிக்கைன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்ப இந்த படையை போல சொல்லுவாங்களே, வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வரதான் சொல்றேன், உன் பொண்ணை நிச்சயம் பண்ண வரேன் சொல்லுன்னு, அந்த மாதிரி நான் பரிசீலிக்கிறதுன்னு சொன்னோம், நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் போயிடுவாங்க. அதுக்கு தான் நான் இந்த 370 தொகுதியில் குவிண்ட் ஆர்டிக்கலையும் சபியசாட்சி தாஸோட அறிக்கையும் சொல்றேன். நம்ம இப்போ நம்மளுக்கு இருக்கிற சவால் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனை சரிவர செய்யறதுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் காசர்கோடில் வந்த மாதிரி அந்த 2 விவிபேட்டில் 2 வாக்கு வந்து பாஜகவுக்கு போகாத மாதிரி நடக்கிறத எல்லா தொகுதியிலும் நம்ம கண்ணில் விளக்கலையும் விட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நிச்சயம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே இந்த துவேஷ பேச்சுக்கள் அவர் எப்படியெல்லாம் மேற்கொண்டார் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஒருவேளை அதுவும் கை கொடுக்காதுங்கிறக்காக இப்போ அந்த போட்டியின்றி வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லை, அது கண்டிப்பாக அவங்க வந்து இதுன்னு கிடையாது, ஒரு 10-15 ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அது வந்து எல்லா கட்டத்துக்கும் இது பலன்னா அது பலன், அதான் சூர்யா சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் சாத்தியமாகல, எதுவுமே சாத்தியமாகல, தேர்தலே முடிஞ்சு போச்சுனாலும் குதிரை பேரம் பேசுவதற்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் ஒவ்வொரு மாநில தேர்தலில் பிஜேபி தோத்துருக்கு இல்லை இழுபறியா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அமித்ஷா வந்தார்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அமித்ஷா வந்து விட்டார், இனிமேல் தான் உண்மையான அரசியலை பார்ப்பீர்கள் அப்படின்னு போடுவாங்க. அது என்ன வெளிப்படையாக ஊழல் செய்ய போறோம், வெளிப்படையாக விலைக்கு வாங்க போறோங்கிறதோட ஒரு அரைக்கூவல் தான் அது. அதை வந்து அவங்க இன்னமும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்னுமே அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், இல்லை அதிமுக போல, இல்லை பிஜேடி போல, அவங்க கூட்டணியில் இல்லைனாலும் அவங்க மேலே ஒரு கண்கொத்தி பாம்பாக இருப்பாங்க. ஓகே, இது சூரத்தில் இல்லாமல் அதை தாண்டி மாடல்களும் வரும், இனிமேல் தான் பார்க்க போகிறோம். பதட்டம் அதிக அதிக நம்ம வெவ்வேறு மாடல்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயமா ரஜினிகாந்த், உங்களுடைய கருத்து, அதாவது நம்ம தேர்தலெல்லாம் போட்டிக்கிட்டு 400 வெல்லுங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் முன்கூட்டியே வென்றோம், போட்டியே கிடையாதுங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துருக்குறாங்க, உங்களுடைய கருத்து? இல்லை, பிஜேபி மோடி இவர்களுடைய வந்து நம்பிக்கையே வந்து உணர்ச்சியை தூண்டி அரசியல் ஆதாயம் பெறுவது தான். ஓகே, அதுதான் அவங்க பார்ட்டியோடைய ஸ்ட்ராட்டஜி. அதுதான் சரி, மக்களை வந்து தங்கள் பக்கம் வந்து உறுப்பினர்களாக சேர்க்கறது அல்லது மக்களை தங்கள் பக்கம் திருப்புவது கூட, நீங்கள் வந்து வாஜ்பாய் அத்வானி காலத்திலேருந்து அதான் நடக்குது. சரி, ராமர் கோயில் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா இந்தியா முழுவதும் அவங்க வந்து ரத யாத்திரை நடத்துனாங்க, கல்லை சேகரிக்கிறோம் மண்ணை சேகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி இங்கே வந்து வளர்ச்சியை குறித்தோ நாட்டு மக்களுடைய வந்து முன்னேற்றம் குறித்தோ இங்கே வந்து சமத்துவமின்மை குறித்தோ அல்ல பெண்கள் முன்னேற்றம் குறித்தோ கல்வி குறித்தோ எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து உணர்ச்சியை தூண்டணும், உணர்ச்சியை தூண்டி அந்த உணர்ச்சியை வந்து தேர்தல் ஆதாயத்தில் பார்த்து ஆட்சியை கைப்பற்றணும். இதுதான் அவங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக தான், பேசிக் ஸ்ட்ராட்டஜியாக தான். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி வந்து எல்லாருமே குறிப்பிட்டதை போல் அவங்க இப்பவும் அதை தான் நம்புகிறாங்க. மோடி 10 காலம் ஆட்சி புரிஞ்சார், என்ன சொன்னார், 60 காலம் வந்து காங்கிரஸ் செய்யாததை எனக்கு 60 போதும், அனைத்தையும் மாற்றிவிடும், தலைகளாக மாற்றிவிடுன்னு சொன்னார். வந்த உடனே 100 கருப்பு பணத்தை ஒழிச்சிடுவேன்னு சொன்னார். எல்லா இந்தியர் பாக்கெட்லேயும் 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டுருவோன்னு சொன்னார். 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரோன்னு சொன்னார். இப்படி எத்தனையோ கேரண்டிஸ் கொடுத்தாரு, ஒரே கேரண்டி அவர் வந்து நடத்தலை. இப்போ புதுசாக மோடி கேரண்டின்னு சொன்னார். என்ன மோடி கேரண்டின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே தேர்தல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், தேர்தல் அவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இப்போவும் என்னென்னா, இப்போ தென் மாநிலங்களில் அவர்களால் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த உணர்ச்சியை தூண்டுவது, வெறுப்பு அரசியலை தூண்டி மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி அவங்க வந்து லாபம் பார்க்க முடியாது. ஆனால் வட மாநிலத்தில் அதை அவங்களால செஞ்சிட முடியும்னு நம்புகிறாங்க. ஏன்னா கவு பெல்ட்ஸ், இந்தி பெல்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகுதியுடைய தேர்தல் எப்போ வரப்போகுதுன்னா 4 June 1 வரையும் 5 தேர்தல் நடக்க போகுது. அதுதான் பெரிய அளவில் சீட்டுகள் உள்ளது, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இப்படி ஹரியானி, பீகார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்து எதை
கையாளுவது, அப்போ கண்டிப்பாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைப்பது, இஸ்லாமியர் வெறுப்பை வந்து முன்வைப்பது, உங்களுடைய சொத்துக்களையெல்லாம் எடுத்து இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க, உங்கள் தாலியெல்லாம் அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்கள் நகையெல்லாம் கொடுத்துருவாங்க, இப்படி என்று சொல்வது என்பது இவர் பிரதமருக்கு தகுதி வாய்ந்தவரா, இவரெல்லாம் பிரதமராக இருக்கலாமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் விரோதமாக இவர் பேசுகிறாரா இல்லையா, கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு நேர் விரோதமாக பேசுகிறாரா இல்லையா, இந்நேரம் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக இவரை தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும், ஆறு இவரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சு இவர் பிரச்சாரம் செய்வதற்கு தடை போட்டு இவரே 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத சூழலை அவர்கள் கொண்டு வந்திருக்கணும். அதுதான் சட்டம், அதான் கான்ஸ்டிடியூஷன், அதுதான் சொல்லுது கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றது, வாட் இஸ் த ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, செக்குலரிசம். இவர் செக்குலரிசத்துக்கு எதிராக நேரடியாக பேசுறாரு, மதத்தை தூண்டியோ சாதியை தூண்டியோ தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது முதன்மையான கோட் ஆஃப் கான்டாக்ட், தேர்தல் விதிமுறை. இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமியர்களுக்கு நம்முடைய சொத்தெல்லாம் கொடுத்துருவாங்க, உங்க நகையெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாருன்னா, இது மதத்தை சொல்லி தூண்டி தேர்தல் பிரச்சாரம் செய்வதா இல்லையா, ஏன் வந்து தேர்தல் கமிஷன் தூங்கிக்கிட்டு இருக்கு, தேர்தல் கமிஷன் தூங்கட்டும், ஆனால் சாமானிய மக்கள் சுப்ரீம் கோர்ட் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை, இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன உணர்த்த விரும்புகிறார் அப்படிங்கிற தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. இப்படி ஒவ்வொரு வேட்பாளர்களாக போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறது, அது என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க பாஜகங்கிற ஒரு கேள்வி கேட்டு. அதுதான் வந்து அவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாதுல, இந்த அரசியலமைப்பு சட்டமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க சர்வாதிகாரம் மோடியின் மீதான நம்பிக்கை, நீங்கள் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க, மோடியின் மீதான நம்பிக்கை, அவங்க மோடியின் மீதான நம்பிக்கை என்பது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது, ஆனால் அவர்களுடைய நோக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையை இங்க வந்து நடைமுறைப்படுத்துவது, அதற்கு வந்து இந்த கட்டமைப்புகளை ஜனநாயக விளிம்பியங்களை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள், சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா எந்த தேர்தலில் அவங்க நேர்மையை ஜெயிக்கிறாங்க. இப்போ நீங்கள் 2019 கூட நேர்மை நடந்ததா, இப்போ 2019 எப்படியெல்லாம் இவிஎம் மிஷினை வந்து கையாண்டாங்கன்னு சொல்லிட்டு சையது பேசினாரா இல்லையா, அவர்களுக்காக வந்து இவிஎம்ல ஃப்ராடு பண்ண சையது வந்து பேட்டி கொடுத்தாரா இல்லையா, நியூயார்க்கில் போயிட்டு, அமெரிக்காவோட நியூயார்க்கில் போயிட்டு. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் எப்படி உருவாயிருக்கு, 14 ஜனவரி எலெக்ஷன் கமிஷன் 2 பேரை தேர்ந்தெடுத்தாங்க, அந்த தேர்ந்தெடுத்தது யார் யார், அமித்ஷாவும் மோடியும் விவி சாந்துவும் ஞானேஷ்குமாரியும். இப்போ இவங்க 2 பேரும் என்ன செயல்படுறாங்க, இப்போ அவங்க இப்போ தேர்தல் கமிஷன் நேர்மையாக இருப்பது போல வந்து எந்த தோற்றத்தையும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த தேர்தல் கமிஷன் ஏன் அமைதியாக இருக்குன்னா, நிச்சயமாக இந்த இதெல்லாம் அனுமதிப்பாங்க, கடைசியாக எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு கூட பெரிய கேள்விக்குறியாக இருக்குமோ என்கிற ஐயம் தான் இருக்குது. இந்த மௌனம் மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத இந்த அமைதி, இந்த மௌனம், இந்த செயல்படாத தன்மை ரிசல்ட்டிலும் எதிர்நோக்கு எதிரொலிக்குமோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. அச்சம் இருக்கிறது. வழக்கறிஞராகவும் நான் என்ன சொல்றேன்னா, இதுல சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு மோடியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த எலெக்ஷன் கமிஷனை செயல்பட வைக்க வேண்டும். ஒரு வந்து மேண்டேட் இவங்க வந்து ஒரு டைரக்ஷனை கொடுக்கணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா வந்து எலெக்ஷன் கமிஷன் செயல்படாது, சுப்ரீம் கோர்ட் செயல்பட வேண்டும் ஒரு விருப்பம், மக்களுடைய விருப்பமா நீங்க சொல்றீங்க. பேசுவோம் சூர்யா, உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது எதிர்த்தரப்புல இருந்து எங்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கு எல்லாரும் தயங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு கருத்தையும் விதைக்க முற்படுறாங்களா இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமா? இல்ல, தயக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், எங்களால எல்லாரையும் வாங்க முடியும். அந்த அளவுக்கு நாங்க ஊழல் பண்ணி பணத்தை குவிச்சு வச்சிருக்கோம். அதுக்கான மாடரேட்டிங் ஏஜென்சி, அதை கண்காணிக்க வேண்டிய அமைப்புகள் எல்லாவற்றையும் எங்கள் காலுக்கு கீழே வச்சிருக்கோம் அப்படிங்கறத கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை தாண்டி, அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி சில இடங்களை தாண்டி உங்களுக்கு வேற எந்த நம்பிக்கையுமே கிடையாது இந்த சிஸ்டத்துல. பார்லிமெண்ட்ல இருந்து உங்களுடைய கண்காணிப்பு அமைப்புகள்ல இருந்து அதனுடைய ஏஜென்சிஸ் எல்லாமே, சிபிஐ, இடி, ஐடி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ, ராணுவத்தினுடைய 3 ராணுவத்துக்கு சேர்த்து ஒரு தலைமை தளபதி போட்டு அவர் இப்படி எல்லாவற்றையும் தங்களுடைய பொலிட்டிக்கல் டெசிஷனுக்கு அடிபணியக்கூடியவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்ப அங்கதான் சிக்கல் வருது. அப்ப நீங்க நாங்க நினைச்சா எதை இல்ல, இதுல என்ன கேள்வினா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நேரத்துல பண்ணா சரி, எலெக்ஷன் நேரம், மக்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது நமக்கு பேக் ஃபயர் ஆயிராதா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்குல்ல. இல்ல, அதான் இது பிளான், நிறைய பிளான் வச்சிருக்காங்கிறது இல்ல, அதுல இது ஒரு பிளான்.
இப்போ வந்து ஃபேஸ் ஒன்ல அவங்க அடுத்த ஸ்ட்ராட்டஜி, அவர் 8 முறை 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இது போன்ற வார்த்தைகள் வரவே இல்லையே. ஒரு இடத்துல கூட இந்துங்கிற வார்த்தையோ இஸ்லாமியருங்கிற வார்த்தையோ ஒரே ஒரு இடத்துல எதிர்கட்சிகள் ராமர் கோயிலுக்கு வரல அப்படின்னு சொன்னாரே தவிர, செங்கோல் வாங்கல அப்படின்னு சொன்னாரே தவிர, இந்த ரெண்ட தவிர வேற எந்த வார்த்தையும் தமிழ்நாட்டுல அவரால் பேச முடியல. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த தென் இந்தியாலேயே பேச முடியல. கடந்த சட்டமன்ற தேர்தல் கர்நாடகா தேர்தல்ல ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஓட்டே கேட்டார். இந்த ஜெய் பஜ்ரங் பலின்னு கேட்டது வந்து நமக்கு ஒரு சாதாரணமா தெரியலாம், ஆனா என்டையர் கோஸ்டல் கர்நாடகாலையும் ரூரல் கர்நாடகாலையும் நமக்கு இங்க எப்படி முருகர் வழிபாடும் சிறுதெய்வ வழிபாடும் ஒரு குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற அளவுக்கு அட்டாச் ஆயிருக்கோ, அதற்கு இணையா என்டையர் ரூரல் அண்ட் கோஸ்டல் கர்நாடகால அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அனுமர் வழிபாடு. அங்க வந்துட்டு இவங்க அனுமருக்கு எதிராக செயல்படுறாங்க, அனுமர் மந்திரத்தை கூட சொல்ல முடியல, அதனால நீங்க ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடு அப்படின்னு கேட்டாரு. ஆனா தென்னிந்தியா அந்த மாதிரியான முழக்கங்களை நிராகரிச்சது. இப்ப அதனாலதான் இவங்க மதுர சத்யாத்தோட சொன்னது போல இவங்க அந்த எலெக்ஷனையே அதுக்கேத்த மாதிரிதான் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் தொடர்ந்து வெறுப்ப பேச ஆரம்பிக்கிறாரு, மிஸ்லீட் பண்றாரு, முழுக்க முழுக்க மிஸ்லீட் பண்றாரு. உதாரணத்துக்கு இப்ப வந்து இவங்க தாலியை முதற்கொண்டு அறுப்பாங்க அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றுல நாட்டினுடைய பெண்கள், குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள் 2 முறைதான் தாலியை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கரட்டி கொடுத்தாங்க. ஒண்ணு வந்து அண்ணா வந்து போர் நிதி கேட்டாரு 62 சீன யுத்தத்துக்கு. அப்ப தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேர், திராவிட இயக்கத்தை சேர்ந்த பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தங்களுடைய தாலியை அடகு வச்சு அந்த நிதியை அனுப்புனது, தாலியை நேரடியா அனுப்புன வரலாறு நமக்கு உண்டு. அதற்கு அடுத்து இவர் அந்த சிஸ்டமேட்டிக்கா எந்த திட்டமிடலும் இல்லாம கொரோனாவை எதிர்கொள்ள முடியாமல் அரசு இருக்கக்கூடிய ஒரே திட்டமாக இவங்க அந்த கை தட்டுங்க தட்ட தட்டுங்கன்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் கொண்டு போய் அடைச்சு வச்சு வேலை இல்லாம பிச்சை எடுக்க விட்டார்ல, அப்பதான் தாலி அவுத்தாங்க, அப்பதான் தாலி அறுத்து கீழே போட்டு அதை அடகு வச்சு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி தாலி அறுத்தவர் தான் இவர். இவர் வந்து நம்ம தாலியை இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு. இன்னொன்னு இந்த டிவிசிவ் ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு, அதாவது உங்களுடைய வளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இஸ்லாமிய போறாங்க அப்படின்ட்டு. நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா யார் இந்த வளங்களை சுரண்டி யார்கிட்ட கொடுக்குறா? இந்த நாட்டுல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஏழை எளிய மக்கள் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி அளவு கார்பரேட் வரியை விட அதிகமா இருக்கு. ஐடி டாக்ஸ் கார்பரேட் வரியை விட அதிகமா இருக்கு. ஆனா வருஷத்துக்கு 1.5 கோடி வரிச்சலுக்க 10 வருஷத்துல 20 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி. இப்ப ஏழைகள் இருந்து பிடுங்கி கொடுத்து எல்லாம் சுரண்டி கார்பரேட்டுக்கு கொடுத்தது மோடி. அதே போல எஸ்டி எஸ்சி எம்பிசி இவங்களுடைய வாய்ப்புகளெல்லாம் ஈட பேர்ல புங்கி கொண்டு போய் முன்னேறிய சாதிகளுக்கு கொடுத்தது மோடி. ரிசர்வேஷன் நேரடியா அளிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட் வேலை வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டாரு சார். ஆண்டுக்கு 1 லட்சம் வேலை வாய்ப்பு இல்லாம பண்றாரு, 30 லட்சம் போஸ்டிங்க வேக்கன்ட் வச்சிருக்கிறாரு. லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸ் கொடுத்தவங்க உள்ள வந்தாங்கன்னா சப்கலெக்டர்ல இருந்து அவங்களுடைய பணி ஆரம்பிப்பாங்க. துணை செயலாளர், இணை செயலாளர், டைரக்டர், செக்ரட்டரி படிப்படியா உயர்ந்துதான் கேபினெட் செக்ரட்டரி லெவலுக்கு வராங்க. ஆனா பிரைவேட்ல இருந்து கேபினெட் செக்ரட்டரியை நேரடியா ரெக்ரூட் பண்ண திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதுல ரிசர்வேஷன் கிடையாது. அப்ப ரிசர்வேஷன் சிஸ்டமேட்டிக்கா ஒழிக்கிறது. நேரடியா ஒழிச்சா ஓட்டு போட மாட்டான்னு தெரியும். அப்ப ரிசர்வேஷன் எந்தெந்த ஜாப்ல எல்லாம் கொடுக்கணுமோ அந்த ஜாப் எல்லாம் ஒழிச்சிடு அப்படின்னு 10 வருஷமாக எஸ்சி மக்களுடைய, எஸ்டி மக்களுடைய, ஓபிசி மக்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் அவங்க கழுத்து நெரிச்ச மோடி இன்னைக்கு வந்து இவங்களுடைய வாய்ப்புகளை பறிப்பதற்கு பார்க்கிறது காங்கிரஸ் அப்படின்னு பேசுவதற்கு உச்சமே இல்லாமல் இருக்கிறார். ஆனா அவர் மறைமுகமா ஒரு விஷயத்தை அவர் கவனம் இல்லாம செய்யறார். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக்கி இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் இவர் செய்த எதையுமோ அல்லது இவர் தேர்தல் அறிக்கைன்னு முன் வச்ச எதுவுமே பேசு பொருளாக மாறவில்லை. மாறாக இவரே காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக மாற்றி வருகிறார். கண்டிப்பா அது வந்து அவர் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நிச்சயமா லெனின் சார், அதாவது இந்த இவர் இந்த மாதிரியான துவேஷ பேச்சுக்கள் என்ன விளைவை ஏற்படுத்தும், வேட்பாளர்கள் விஷயத்தில் இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன விளைவை ஏற்படுத்துங்கிற ஒரு பார்வைக்க வேண்டியது இருக்கிறதா? நிச்சயமா, அதாவது இந்த தேர்தலை தங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க கட்ட தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுக்கு சாதகமா இவர் டூர் போடுறதுக்கு இவருடைய ஃபேஸ் ஒன்ல என்ன பேசலாம், ஃபேஸ் டூல எப்படி பேசலாம், அதுக்கான ஒரு தகவமைப்போடு தான் உருவாக்கிருக்காங்க. அதே வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இடஒதுக்கீடு. இப்ப என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அல்லது செல்வங்கிறது தலித்தருடைய இடஒதுக்கீடை, அதே மாதிரி பழங்குடியினருடைய இடஒதுக்கீடை பின்தள்ளி விட்டு தான் கொடுக்குறாங்க, அதுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு ஐஐடியில என்ன, சென்னை ஐஐடியில வெளில வந்திருக்குல்ல,
தலித்துகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த டியூ வந்து கிடைச்சிருக்கிறதா, ஓபிசி கிடைச்சிருக்கா? ஆனா பொது பிரிவுல வந்து கிட்டத்தட்ட 50 விழுக்காடு அதிகமா படிச்சிருக்கிறாங்களே. அப்ப இடஒதுக்கீடு எந்தெந்த வகையில எல்லாம் ரெண்டகம் பண்ணலாம், அடித்தொழிக்கலாம் என்பதை கண்கணம் கட்டி செயல்படக்கூடியவர் தான். மருத்துவ உயர்கல்வியிலேயே இவர் என்ன பண்ணாரு, கடந்த 3 வருஷமா சென்னை மன்றம் போய் போராடி, திமுக அதே மாதிரி மருத்துவ அமைப்புகள் எல்லாரும் இணைந்து போராடி அந்த உயர்கல்வியில இப்ப இடஒதுக்கீடு 27% வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. மோடி இருந்தது அதை இழுத்து முடியுது. ஏன்னா இடஒதுக்கீடு பொதுத்துறைகள் அது நீடிக்கிற இடங்கள் எல்லாத்தையும் அழித்து தனியாருக்கு கைவிட்டு விட்டு, உதாரணத்துக்கு இந்தியன் ரயில்வே 4 லட்சம் காலிப்பணி இடங்கள் ரெக்ரூட்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகளாக நீடிக்குது. அதனால என்ன ஆள் எடுப்பதே இல்லை. ராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் தவிர வேற எந்த பொது நிறுவனங்களுக்கும் ஆள் எடுப்பது இல்லை. வேலையில்லா திண்டாட்டத்துக்கு உச்சத்தில் இன்னைக்கு இந்தியா இருக்கு. அதை பத்தி பேசுறாங்களா? அப்ப என்ன பண்றாங்க, தேர்தலை தங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக, தங்களுக்கான வாக்கு தெரிஞ்சதற்கு என்னென்ன வாய்ப்பு பாக்குறாங்க. உதாரணத்துக்கு திரிபுரா, ஒரு தொகுதியில 115 விழுக்காடு வாக்குப்பதிவாயிருக்கு, இன்னொரு தொகுதியில 105.6% வாக்குப்பதிவாயிருக்கு, இன்னொரு தொகுதியில 101%. இதுக்கு இடையில தேர்தல் அறிவிப்பு பிறகு வாக்காளர்களே பல பேர் இறந்துருக்கிறாங்க. அதெல்லாம் கூட கூடி கூடுதலாக, நீங்க பழைய கதையை சொல்றீங்க, இந்த தேர்தலே வந்திருக்கு. அப்ப இது எப்படி இதெல்லாம் சாத்தியம்? தேர்தல் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இல்லை. இதேதான் கடைசியா உச்ச நீதிமன்றம் இதுல தலையிடணும். அதுதான் நம்ம ரஜினிகாந்த் கூட சொன்னாரு, அதுதான் இன்னைக்கு மிக முக்கியமானது. வழக்கு போறதும் கட்டாயம் உச்ச நீதிமன்றம் தலையிடணும். ஏன்னா ஊழலை பத்தி இனிமே அவங்க பேச முடியாது. அனமாநிலங்கள்ல கூட என்ன வருதுன்னா, இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்டு, அதுதான் தேர்தல் பத்திர ஊழல், அது பெரிய அளவுக்கு வருது. யார் யார்கிட்டலாம் ரைடு பண்ணாங்க, பணம் பிரித்தாரு, ரைடு அண்ட் பெய்டு, பெய்டு ஆன பிறகு ரைடு நின்றுடும், வழக்குகள் வாபஸ் ஆகிடும். இது வெளிப்படையா தெரியுது. வாஷிங் மிஷின்ங்கிறது பழைய வார்த்தை, ரைட் அண்ட் பெய்டுங்கிறதா இப்ப நியூ டேம் வந்திருக்கு. ஏன்னா இதையெல்லாம் மதிப்பிடிப்பதற்குதான் இப்ப வந்து மத ரீதியான பிளவை அவங்க ஏற்படுத்துறாங்க. நீங்க 1000 சொல்லலாம், ஆனா 1 அடித்தளத்தில் மக்கள் படுகிற மிக பெரும் கொடுமைகள், அது கேஸ் விலையா இருக்கலாம், பெட்ரோல் டீசல் விலையா இருக்கலாம். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 600 நாளா விலையே ஏறல இறங்கல, 2 ரூபா குறைச்சிருக்காரு. அது ஒரு 70 நாளாக ஓடிட்டு இருக்காரு, 55 நாள் நினைக்கிறேன் அது ஓடிட்டு இருக்கு. ஆனா தேர்தல் முடிந்தால் என்ன ஆகுங்கிறது மக்களுக்கு தெரியும். தேர்தலுக்காக 200 ரூபா கேச குறைச்சதெல்லாம் தெரியும். அது மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா, நீங்க ரயில்வேல இருக்கிற முதியோருக்கான அந்த சலுகைகள், மூத்த குடிமக்களுக்கான சலுகை எடுத்ததாக இருக்கலாம், அல்லது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோட விலை ஏற்றதா இருக்கலாம், இப்ப எல்லாவற்றிலையும் பாத்தீங்கன்னா, வந்தே பாரத்னு வராத பாரத் ஒன்று உருவாக்கி அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட 4 மடங்கு கட்டண வசூல் பண்றதா இருக்கலாம். இப்படி எல்லாவற்றையும் நீங்க இப்ப ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாட்டம் 50% 64% வரி செலுத்துறாங்க, ஜிஎஸ்டி மறைமுக வரிய. ஆனா டாப் 10 இருக்குல்ல, வெறும் 3%ங்க. இப்ப இந்த ஆட்சி எவனுக்காக வேலை செய்கிறது? கார்பரேட்டுகளுக்கும் பெரும் குடும்பங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டுமே சேவை செய்கிற ஒரு அமைப்பாக இந்திய அரசை மாற்றி விட்டாரு. இதுவே இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. மதச்சார்பின்மை அல்லது மற்ற விஷயங்கள், ஜனநாயகம், இதை பற்றி பேசுறது ரெண்டாவது. ஒரு வாய்ப்பு சுதந்திரம், எல்லோருக்கும் சம வாய்ப்பை தரக்கூடிய அந்த இடத்தில் என்ன செய்திருக்கிறது என்றால், இருப்பவருக்கே அள்ளி கொடு, இல்லாதவரை அடித்து கொள்ளு என்பதைத்தான் இன்றைய பாஜக தன்னுடைய தாரக மந்திரமாக பொருளாதார நீதியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதை எதற்கு மக்கள் நிச்சயம் போராடுவாங்க, விவசாயிகள் விடுத்துக் கொண்டார்கள். நீங்க விவசாயிகிட்ட போய் பேசி பாருங்களேன், இந்த விளவரசியில எம்எஸ்பி சட்டம் என்ன ஆனது, சட்டம்லாம் ஒண்ணுமே கொண்டு வரலையே, நிறைவேற்ற முடியலையே, உன்னால நீ கொடுத்த எந்த வாக்குறுதியும் செயல்படுத்த முடியவில்லை என்பதை மக்கள் நிதர்சனமாக வந்திருக்கிறாங்க. எனவே இந்த ஜிம்மிக்கு மெஷினை மாத்தலாம், இவிஎம்ல பிராடத்தனம் பண்ணலாம், ஏன்னா அது வந்து ஃபுல் ப்ரூஃப் இல்ல, குறைசியே சொல்லிட்டாரு. ஆனா அதுதான் நீங்க வாங்கித்தான வைக்கிறீங்க. பாருங்க பல இடங்கள்ல வந்து எப்படி எல்லாம் வந்திருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, போட்ட வாக்கு போடாத வாக்கு, இப்ப 115% வாக்குப்பதிவாயிருக்கு, என்ன அது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்? திரிபுராவில் ஒரு பக்கம் பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகள், பேச்சுகள், இந்த அடிப்படையில பார்த்தோம்னா அவர் பதட்டத்தில் இருக்கிறார், அச்சத்தில் இருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். அவர் இன்றைக்கு மீண்டும் ராஜஸ்தான்ல பேசும்போது, நான் உண்மையை தான் சொன்னேன், உண்மையை பேசும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு அதே சார்ஜ் எதிர்கட்சிகள் மேல வைக்கிறார். அப்ப உண்மையிலேயே பயம் யாருக்கு? இல்ல, இது எதிர்கட்சிகளுக்கு பயம் கிடையாது, அவருக்கு பயங்கிறது உறுதி. ஆனா இது வந்து அவர் வந்து எதேர்ச்சியாக பண்ணிடல, இன்னைக்கு உறுதியா சொல்றதும் எதேர்ச்சியாக பண்ணல.
அவர் வந்து 5 வருஷம் களத்தை செட் பண்ணியிருக்காரு. அந்த ஆடியன்ஸுக்கு இப்போ வந்து ஒரு ரசிகர்கள் இருப்பாங்களே, ஒவ்வொரு நடிகர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒன்று கொடுத்து செட் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு கதை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், அப்புறம் அதோட கிளைமேக்ஸில் பயங்கரமாக கதை சொல்லணும் இல்லையா. அவர் இப்போ கிளைமேக்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2019 ஜெயிச்ச உடனேயே 15 August 2019 அவர் ரெட்ஃபோர்ட்டில் இருக்கிற ஸ்பீச்சை இன்றைக்கும் கவர்மெண்ட் ரெக்கார்டுக்கு எடுத்து பாருங்கள். அவர் என்ன சொன்னார்னா, நாடு வளர்ந்துகிட்டே இருக்குது, நான் நாடை வளர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பாப்புலேஷன் மக்கள் தொகை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில சமூகங்களின் மக்கள் தொகை வந்து கூடிக்கிட்டே இருக்குது, அதனால் நம்ம கவனம் செலுத்தணும். எப்போ 2019 அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் இதைத்தான் நம்ம பேச போகிறோம் ஃபுல் ஸ்விங்கில் அப்படின்னு சொல்லி அப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து களத்தை செட் பண்ண ஆரம்பிச்சார். அவர் 2019 செட் பண்ணுறாரு. 2021-22 நீங்கள் பிஸ்வ சர்மா இருக்கார் இல்லையா, அசாம் முதலமைச்சர், அவர் தொடர்ந்து இந்த விருப்ப பிரச்சாரத்தை பேசிக்கிட்டே வராரு. அதாவது இவங்க வந்து அதிக குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத யோகி ஆதித்யநாத் வந்து 2021 வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்தார். அதாவது 2 குழந்தைகளுக்கு மேல இருப்பவங்களுக்கு வந்து அரசு உத்தியோகம் தரக்கூடாது அப்படின்னு. உத்தரகண்ட்ல வந்து இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரும்போது அதே டிபேட்டை கலப்புனாங்க. அப்போ 5 வருடம் இதற்கான களத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, சுப்ரீம் கோர்ட் ஏன் இதுலேயும் தலையணும்னு சொல்றோம்னா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்குது. 2019 அவர் அப்படி பேசுறாரு, 2020 வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. இப்படி மக்கள் தொகையை அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புதுநல வழக்கு போடும்போது அரசை கூப்பிட்டு கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு, இதுக்கு என்ன தீர்வு வச்சுருக்குறீங்க போது, இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணவே தேவையில்லைங்க, ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிற குழந்தை பெறும் விகிதம் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு வந்துருச்சு, மக்கள் வந்து குறைந்த அளவு தான் குழந்தையை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு எந்த சமூகத்துலேயும் வந்து எக்ஸீட் ஆகலை அப்படின்னு இவர் பேச்சுக்கு இவரோட அரசாங்கமே சுப்ரீம் கோர்ட்டில் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏற்கனவே இந்த தகவல் சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டதுனால அதை வச்சுக்கிட்டே கூட சுப்ரீம் கோர்ட் இவரை கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவர் பதறாரு, அவர் பயந்துடுறாருன்றது உண்மை, எதிர்கட்சிகளுக்கு இது பயம் இல்லை. ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இவர் இதைத்தான் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இவர்கிட்ட வேற எதுவுமே கிடையாது. இப்போ தோழர் லெனின் சொன்ன மாதிரி இவர்கிட்ட சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம பேசும்போது இன்னொரு பெரிய பதட்டம், நம்ம அவருக்கு தேர்தல் பதட்டத்தை தான் நம்ம வந்து சுட்டிக்காட்டி பேசுகிற மொழியா, அதானி அங்கே அடி வாங்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செபியில் என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரு 13 முதலீட்டாளர்கள் வந்து முறைய அதாவது வந்து விதிகளை வந்து தவறு இருக்கிறாங்க அப்படின்னு செபியோட அறிக்கையில் தெரிஞ்சு போச்சு. அதில் 8 பேர் செபிக்கு வந்து அழைத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெளியே சொல்லிடாதீங்க, நாங்கள் ஃபைன் கட்டி செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம், நாங்கள் வந்து குற்றம் இழைத்தவர்கள்ன்றது வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அடி, அதானிக்கு ஒரு பெரிய அடி. ஷேர் மார்க்கெட்டில் அது பிரதிபலிக்கும். இப்போ வந்து தேர்தல் சமயத்தில் போன முறை மாதிரி எல்ஐசியை கொண்டு போய் முட்டு வைக்க முடியாது அதானிக்கு. அப்போ அந்த பக்கமும் அடி உழுவுது. அதனால தான் அவர் இன்னும் உறுதியாக பேசுகிறாரு. சூர்யா சொன்ன மாதிரி இது ரொம்ப வேடிக்கையானது, ரொம்ப அபத்தமானது. நம்ம வந்து இந்திய கூட்டணியை பார்த்து வந்து அவர் வந்து இடஒதுக்கீட பறிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கூடுதல் தகவல்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் 10 மாதம் கழித்து தான் ஓபிசி ரிசர்வேஷன், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நியமனத்துக்கு ஓபிசி ரிசர்வேஷன் நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் இடபிள்யூஎஸ்க்கு 2019 28 பிப்ரவரி அன்னைக்கு சட்டத்தை ஏற்றுறாங்க, March 1 நோட்டிஃபை பண்றாங்க. ஒரு நாள், அதாவது வந்து நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் போட்டா கூட 1.5 நாள் எடுக்கும். ஆனா மோடி அரசாங்கம் இடபிள்யூஎஸ், அதாவது உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீடை வந்து 1 நாளுக்கும் குறைவாக அமல்படுத்தினாங்க. அப்படி இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, இவர் தான் நியாயமா ஓபிசி எஸ்சி ரிசர்வேஷன் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க பாக்குறாரு. அதனாலதான் நீட்ல ஓபிசி ரிசர்வேஷன் அமல்படுத்தாம நம்ம நீதிமன்றத்துக்கு போய் போராடி வாங்கணும். அந்த போராடிய காலத்துல மட்டும் 10,400 மாணவர்கள் வந்து ஓபிசி மாணவர்களோட மருத்துவ கனவு பறிக்கப்பட்டது. அப்படி இருந்துட்டு நீங்க அவர் மனசாட்சியே இல்லாம பேசுறாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு மனசாட்சியும் கிடையாது, அவருக்கு தெரியும் அவர் வந்து இந்த ஆடியன்ஸை க்ரூம் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க இதை வந்து சரித்தன்மையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களோட உணர்வை ஊட்டினா போதும் அப்படின்றத அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். இது வந்து டப்புன்னு அதிர்ச்சியாகி ஐயோ என்ன புதுசா இருக்கு இவ்வளவு கேவலமா பேசுறா, ஆமா இவருக்கு இவ்வளவு கேவலமா பேசுறவர் தான் அவரு. ஓகே, அதுக்கு தெரிஞ்ச ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த். அதாவது ஒரு பக்கம் அருணாச்சல பிரதேசத்துல ஏற்கனவே அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான், அங்கே இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சூர்யா சொன்னது போல ஏற்கனவே சூரத் தொகுதி அவங்களே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடம் தான், அந்த இடத்துல ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளே நிறைவான பார்வை இல்லை. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஒன்று உணர்ச்சியை தூண்டுவாங்க, சரி. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, குழப்புவாங்க மக்களை, ஓகே, திசை திருப்புவாங்க. சரி, இந்த பேச்சு கூட திசை திருப்பலோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மன்மோகன் சிங் பேசுனதை வச்சு தான் இப்போ சொல்கிறார் அவர். இப்போ மன்மோகன் சிங் 2006 பேசுகிறாரு, 2006 பேசின பிறகு 2014 வரையும் அவர் பிரதமராக தான் இருக்கிறார். எல்லா சொத்தையும் வந்து முஸ்லீமுக்கு கொடுக்கணும்னு மன்மோகன் சிங் பேசுனதை அவர் சொல்கிறாரில்ல, அது அந்த பேச்சல்ல.
அவர் சொன்னது என்னென்னா, இஸ்லாமியர்களுக்கு அதே போல் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ப்ரிவிலேஜஸ் கொடுக்குது, இதை வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குது, இடஒதுக்கீடு உள்ளிட்ட சில சலுகைகளை கொடுக்குது. அதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து நாம் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வளர்ச்சிக்கு அப்படின்ற நான் என்ன கேட்குறேன், ஏற்றத்தாழ்வை போக்கணும், பொருளாதார சமத்துவத்தை உருவாக்கணும், சமூக சமத்துவத்தை உருவாக்கணும்னு சொன்னாக்க உடனே வந்து பணக்காரன்ட்டு இருந்து பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறார் இவர். கல்வி வளர்ச்சி வேணும், நான் படித்தவன்ட்டு இருந்து இப்போ படிப்பை பிடுங்கி படிக்காதவன்ட்ட கொடுக்க போகிறதா, அந்த மாதிரி லாஜிக்கில் சொல்கிறாரு. இது ஒரு பேச்சா? அப்போ இது வந்து 2006 பேச அவர் சொன்ன ஒரு கருத்தை திருச்சி இவர் பேசுகிறாருனா எதையோ இவர் வந்து திசை திருப்புறாரு, என்னவோ நடத்த பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய சந்தேகம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு பயம் இருக்குன்னா, பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் கருதுறேன். காரணம் என்ன, எலெக்ஷன் கமிஷன் உங்கள் கையில் இருக்குது. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் வந்து முழுக்க இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மூணு பேர், ராஜீவ்குமாராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வி வி சாந்துவாக இருந்தாலும் சரி, மியானாஷ் குமாராக இருந்தாலும் சரி, மூணு பேரும் இவங்க ஆட்கள் தான். ரஜினிகாந்த் இப்போவே தோல்வி ஒத்துக்கிட்டாருன்றார், பிஜேபி இருந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை, அதுக்காக நாம் என்ன சொல்கிறோன்னா, சண்டிகர் எலெக்ஷன் எப்படி நடந்தது, சண்டிகர் எலெக்ஷனில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு தான் அதை சரி பண்ணிச்சு. சுப்ரீம் கோர்ட் மட்டும் தலையிடலன்னு வச்சுக்கலாம், ஜனநாயக படுகொலை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப இவருக்கு பயம் இருக்கிறதாவும் நம்ம கருதலாம். ஏன்னா பயத்தின் அடிப்படையில், ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வட மாநிலங்களை வந்து அவர் திசை திருப்ப முயற்சி பண்ணுறாரு, மத அடிப்படையில் வந்து முஸ்லீம் வெறுப்பை வந்து ஏற்படுத்தி ஓட்டு வாங்க பார்க்குறாரு. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து பயப்படுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி எலெக்ஷன் கமிஷன் பண்ணுற ஃப்ராடுகளை எல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக தான் இருக்குது, நான் வந்து இப்படி பேசுகிறேன், எனக்கு பயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத எல்லாம் டிபேட் பண்ணுங்க. ஆனால் நாளைக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா அது வந்து நாங்கள் வந்து உண்மையாக ஜெயிச்சதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இதை நாம் வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏதோ எப்படியோ, ஆனால் இது ஒரு பிரதமருக்கான தகுதி கிடையாது. சரி, இது வந்து மக்களை குழப்புகிற, திசை திருப்புகிற ஒரு செயல். இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. இந்த உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் வந்து செயல்படணுங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா, இன்னும் கிட்டத்தட்ட 6 கட்ட தேர்தல் வந்து இருக்கிறது. இன்னும் என்னென்ன யுத்தியை கையாளுவாங்கிற ஒரு அச்சமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது அவங்களுக்கு குறை, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டமே அவருக்கு ஏத்துக்காத ஒரு விஷயங்க. ஆர்எஸ்எஸ் தானங்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வந்து இன்னை வரையும் வந்து தேசிய கொடி ஏத்துக்கல, இப்பதான் எங்கேயே போய் ஏத்துனாங்க. இதுவரை எப்போ 1950 குடியரசான நாளிலிருந்து இதுவரையுமே வந்து அவங்க சுதந்திரம் அடைந்த நாள்ல இருந்து ஏத்துக்கல. அவங்களுக்கு வந்து காவி குடி தான் ஆர்எஸ்எஸ் குடி, அவங்களுக்கு வந்து மனுஸ்மிருதி தான் அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன். சரி, அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. இப்ப நீங்க செயல்பாடு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா, அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அல்ட்ரா வைரஸ் டு த கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கும். நிச்சயமா, மக்கள் இதை புரிஞ்சுக்கணுங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மூணா சுற்று கொடுக்கலாம்னு பார்த்தா ஆனால் நேரம் இல்லை, மணிக்கணும் எல்லா விருந்தினரும். நிகழ்ச்சியில் கொண்ட விருந்தினர்கள் எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.